வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நான் தம்மடை செய்ய போப்பிறேன் அந்த தம்மடை செய்யும் போதே எக்ஸ்ட்ரா அதை வச்சே கூட ரெண்டு ரெசிப்பியும் செய்ய போப்பிறேன் தம்மடைக்கு தேங்காய் உடைச்சிருக்குறோம் தேங்காய் தண்ணி நிறையா இருக்குது அதை வேஸ்ட் பண்ணாமல் அகரகார் சொல்கிற கடற்பாசி எடுத்து தண்ணியில் அரை மணி நேரம் ஊற வச்சுருக்குறேன் அதுக்கிட்டையும் தேங்காவில் மேலே உள்ள அந்த கருப்பு பகுதியெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா ஒயிட்டாக தேங்காய் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டனால் பால் எடுத்து செய்யும் போது தம்மடை நல்லா இருக்கும் பாலும் நிறையா கிடைக்கும் அதனால தான் மேலே உள்ள ஓடெல்லாம் கட் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக எடுத்துட்டு தேங்காய் பால் ஒரு அறநூற்றி எண்பது தலைப்பால் மட்டும்தான் எடுத்து வச்சிருக்கிறேன் அந்த அறநூற்றி எண்பது தேங்காய் எடுத்ததுனால நானூற்றம்பது கிராம் ரவா எடுத்துருக்குறேன் வறுக்காத ரவா இந்த ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு ஊற விட்டுறணும் இப்போ இதை ரெஸ்ட்டில் வச்சுட்டு நம்ம கடைப்பாசி செய்ய ஆரம்பிச்சிடலாம் தண்ணியில் ஊற வச்சுருந்த கடைப்பாசி காய்ச்சும் போது சீக்கிரத்தில் கரைஞ்சிரும் அது காய்ச்சறதுக்கிட்டலேயும் மாம்பழத்தை நல்ல தோல்லாம் எடுத்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்ஸியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இது மேங்கோ புட்டிங் செய்கிறதுக்காண்டி ரெடி பண்ணிகிட்ருக்குறேன் இப்போ கடப்பாஸ் எல்லாமே தண்ணியில் நல்லா கரைஞ்சிருச்சு கரைஞ்ச பிறகு தான் நம்ம சுகர் ஆட் பண்ணணும் இல்லைனா அப்படி குச்சி குச்சியாக இருந்துக்கூடோம் இப்போ சுகரையும் போட்டு நல்லா கரைஞ்ச பிறகு ஏற்கனவே தேங்காய் தண்ணியிலையும் இனிப்பு இருக்கும் அதனால் நம்ம தேவைக்கேற்ப சுகர் போட்டுக்கலாம் எல்லாம் நல்லா கரைஞ்ச பிறகு ஒரு வடிகட்டி வச்சு தேங்காய் தண்ணியை நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் தும்பு ஏதாவது இருந்தால் இந்த வடிகட்டியில் வந்துடும் அடுப்பு சிம்மில் தான் இருக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு லெமன் கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பிணிஞ்சி விட்டுக்கலாம் லைட்டாக புளிப்பும் இனிப்பும் இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இதை அப்படியே நம்ம ஆற வச்சுட்டு அடுத்தது மேங்கோ கடற்பாசி செய்கிறதுக்காண்டி இன்னும் கொஞ்சம் அகர் ஆட் பண்ணி அதே மாதிரி காய்ச்சி எடுத்துக்கிட்டு இருக்கேன் அதுக்கிட்டையும் இந்த தேங்காய் தண்ணியில் செஞ்ச கடற்பாசியை பவுலில் எல்லாம் ஊற்றி வச்சுட்டு நம்ம ஒரு ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே ரெஸ்ட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கலாம் சாப்பிடும் போது செம டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல அந்த வெயில் நேரத்துக்கு எதமாகவும் இருக்கும் இப்போ இந்த கடற்பாசி எல்லாமே கரைஞ்ச பிறகு தம்மடை காண்டி முதல் பால் மட்டும்தான் எடுப்போம் ரெண்டாவது தேங்காய் பால் வேஸ்ட்டாக தான் போகும் அந்த பாலை ஆட் பண்ணி அது கூட சர்க்கரையும் ஆட் பண்ணி நல்லா கரைஞ்ச பிறகு மாம்பழத்தை நல்லா அரைச்சி வச்சுருந்தோம் அதையும் ஆட் பண்ணி மாம்பழம் ஆட் பண்ணவுன்னே இப்படி திட்டு திட்டாதான் தெரியும் அதனால் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் அந்த பாலோட இந்த மேங்கோவும் நல்லா சேர்ந்து நல்லா கட்டி பதத்துக்கு வரும் கொஞ்சம் அந்த டைமில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மேங்கோ கடைப்பாசியும் நம்ம பவுலில் பாக்ஸில் இதில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிக்கலாம் ஃப்ரிட்ஜிலருந்து எடுத்துருக்க மேங்கோ கடைப்பாசியும் தேங்காய் தண்ணியில் செஞ்ச கடைப்பாசியும் தம்மடைக்கு நம்ம தேங்காய் எடுக்கும் போது கூட ரெண்டு ரெசிப்பி நம்மளால் செய்ய முடியுது வேஸ்ட் பண்ணாமல் நம்ம இப்படி செஞ்சுக்கிட்டால் கடற்பாசி சாப்பிட்றது இந்த வெயிலுக்கும் நல்லதான் இப்போ ரெண்டு மணி நேரம் கழித்து பார்க்குறோம் ரவாயும் தேங்காய் பாலும் நல்லா ஊரிச்சு அதை இப்போ நான் ஒரு பெரிய பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன் ஏன்னா அப்போ தான் நல்லா மிக்ஸ் பண்ணும் போது வசதியாக இருக்கும் அது கூட சுகரை நல்லா பவுடர் பண்ணி வச்சிருக்கிறேன் ஐநூற்றி ஐம்பது கிராம் சுகர் நான் பவுட்ரு பண்ணியிருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும் நல்லா சுகரை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு எட்டு மணி நேரத்துக்கு அப்படியே ரெஸ்ட்டில் வச்சுட்டேன் அடுத்த நாள் காலையில் அது கூட ஆட் பண்ணுறதுக்காண்டி நூற்றம்பது எம்எல் நெய் எடுத்துருக்கிறேன் இப்போ நம்ம ஊரை வச்சுருந்ததை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நல்லா புளிச்சு வந்திருக்கும் அது கூட இரநூறு கிராம் மைதா ஆட் பண்ணிவிட்டு நூற்றம்பது எம்எல் நெய்யும் ஆட் பண்ணிக்கிறேன் முட்டை மூணு முட்டை ஆட் பண்ணிக்கிறேன் ஒவ்வொரு முட்டையாக உடைச்சி அதில் இந்த மாதிரி ஒயிட்டாக இருக்கும் இதை நம்ம எடுத்துட்டுனாலே முட்டையில் உள்ள பிலால் வாடை வராது அதுக்காண்டி தான் இதை தனியாக எடுத்துகிட்டு ஒவ்வொரு முட்டையாக நான் ஊற்றி ஊற்றி பார்த்து இந்த மாவோடு மிக்ஸ் பண்ணிக்கிற வேண்டி தான் நல்ல கையை வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்பூன் வச்சு எடுக்கும் போது இந்த மாதிரி மாவு மாதிரி தோசமாக ஊற்றுற பதத்துக்கு இருக்கணும் இப்போ அந்த தம்மடை அச்சில நெய் தடவிக்கிற எல்லா அச்சிலேயுமே நெய் தடவுனப்பரு மைதா மாவை லைட்டாக போட்டு அந்த அச்சி ஃபுல்லாக படுற மாதிரி தட்டிட்டு நம்ம வச்சுக்கணும் எல்லாச்சும் நம்ம ரெடி பண்ணி வச்ச பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அடை மாவு எடுத்து எல்லாத்துலேயும் ஊற்றிட்டு மேலே பாதாம முந்த நாள் நைட்டே ஊற போட்டு தோல் எடுத்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கிறேன் அதையும் ஆட் பண்ணிட வேண்டியதான் ஓவனில் நூற்றி ஐம்பது டிகிரியில் வச்சு நம்ம ஹீட் பண்ணி எடுத்துட வேண்டி தான் சூப்பரான தம் ரெடி எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்